சட்டுன்னு சமைக்க ஹலாஸ் பிரியாணி மிக்ஸ், சீரான செரிமானத்திற்கு ஹலாஸ் ரசப்பொடி, முறுமுறு ருசிக்கு ஹலாஸ் சிக்கன் 65 மசாலா, ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹலாஸ் மரச்செக்கு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய், ஹலாஸ் மசாலா. ஹலாஸ் ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பார்ட்னர் கேடி. மேலும் www.halaretail.com என்ற இணைய வழியாக நேரடியாக ஆர்டர் செய்யலாம் மற்றும் முன்னணி நிறுவனங்கள் கடைகளிலும் கிடைக்கும். ஃபார் டைரக்ட் ட்ரேட் என்கொயரி +91638556132. ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். ஜான் பெப்பர் கூறுகிறார், இஸ்லாம் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் உலகெங்கும் செலுத்தும் ஆதிக்கம் அதிகரித்து வருகின்றது என்று கூறுகின்ற அவர் மாடர்ன் மெயின் ஸ்ட்ரீம் இஸ்லாம் என்ற சொற்றொடரை பயன்படுத்தியிருக்கிறார். அவருடைய பார்வையில் மாடர்ன் மெயின் ஸ்ட்ரீம் இஸ்லாம் என்றொன்று இருக்கிறது. இதனை அவர் நம்புகிறார். நவீன சிலுவை போரை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இந்த இஸ்லாத்திற்கு பயன்படுகின்றார்கள், அஞ்சுகின்றார்கள். இஸ்லாத்தின் மீது உள்ள வெறுப்பு இப்படித்தான் வருகின்றது. ஜான் பெப்பர் அவர்களின் இந்த சொற்றொடருக்கு என்ன பொருள்? அவருடைய பார்வையில் பொதுவான முஸ்லிம்கள் என்பவர்கள் இவர்கள்தான். இவர்கள் இஸ்லாத்தின் விதிகளை அப்படியே பின்பற்றுபவர்கள். முஸ்லிம்களுக்குள் ஷியா, சுன்னி, ஷலபி என்றெல்லாம் பிளவுகள் இருக்கின்றன என்று யாராவது சொன்னால் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹை நம்புபவர்கள் எல்லோரும் முஸ்லிம்களே என எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த பின்னணியில் அனைவரையும் ஒன்றாய் அரவணைத்து இஸ்லாத்தின் எதிரிகளை சந்திப்பதில் முனைப்போடு இருப்பவர்கள் இஸ்லாம் எனும் லட்சியத்தை முன்னே கொண்டு செல்பவர்கள். இவர்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதில், இஸ்லாமிய அரசியல் அமைப்பையும் ஆட்சியையும் மீண்டும் கொண்டு வருவதில் முன்னணியில் நிற்பார்கள். அதற்காக அனுதினமும் உழைப்பார்கள். இஸ்லாத்தின் வீழ்ச்சியால் மனித இனம் முழுமையாக மிகப்பெரிய இழப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்றது என கவலைப்படுகின்றார்கள். இந்த இழப்பிலிருந்து மனித இனத்தை மீட்க தங்களால் இயன்றதை எல்லாம் செய்திட வேண்டும் என உறுதி பூணுகிறார்கள். அதற்கான திட்டங்களை வகுத்து செயல்படுகின்றார்கள். அத்தோடு இஸ்லாத்தை அதை அறியாதவர்களுக்கும் எடுத்து சொல்கின்றார்கள். இவர்களின் முயற்சியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்களின் எண்ணிக்கை பெருகுகின்றது. புதிய மனித சக்தி இஸ்லாத்திற்கு கிடைக்கின்றது. இவர்கள் எதிலும் நடுவுநிலை தவறாமல் நடந்து கொள்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு வரும் எந்த இழப்புகளையும் எதிர்ப்புகளையும் பொருட்படுத்துவதில்லை. இழப்புகளை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கின்றார்கள். அல்லாஹின் பாதையில் எதை எதை இழந்தோம் என்றே கணக்கு பார்க்கின்றார்கள். ஏனெனில் அல்லாஹின் பாதையில் ஏற்படும் இழப்புகள் தான் நமக்கு நாளை மரணத்திற்கு பின்னால் வரும் வாழ்க்கையில் பன்மடங்கு கூலிகளை பெற்றுத்தரும். இதுதான் அவர்களின் எண்ண ஓட்டம், அறுதி இலக்கு. பின் நவீனத்துவம், முன்னவீனத்துவம், நவீனம், மதவாதம் என்ற போர்வையில் வரும் விவாதங்கள், வாதங்கள் இவற்றையெல்லாம் சிரித்துக் கொண்டே எதிர்கொண்டு விடுகிறார்கள். இதர கொள்கைகளை கொண்டு வருபவர்கள் விவாத அரங்குகளில் இவர்களை வெல்ல முடிவதில்லை. வரலாற்றின் ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களிடமிருந்து அடர்ந்து வந்த படைகள், ஆயுதம் தாங்கிய தாக்குதல்கள், தத்துவ படையெடுப்புகள், கலாச்சார ஆக்கிரமிப்புகள் இவற்றையெல்லாம் உரிய முறையில் எதிர்கொண்டு வெற்றி கொண்டார்கள். இன்று அந்த ஆங்கில நாட்டில் இஸ்லாமிய கலாச்சாரம் பரவி வருகின்றது. 70 முதல் 80 ஆண்டுகளாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அணி சேர்ந்து இஸ்லாத்தை கொள்கை ரீதியாக தாக்கி வருகின்றார்கள். முஸ்லிம்களை பல்வேறு காரணங்களை கூறி கொலை செய்து வருகின்றனர். 1990 முதலே முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழும் முஸ்லிம் நாடுகளில் குண்டுமலைகளை பொழிந்து வருகின்றார்கள். பிணமலைகளை உருவாக்கி வருகின்றார்கள். இஸ்லாத்தை ஒழித்துவிட வேண்டும் என வரித்துக் கொண்டு நிற்பவர்கள் முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழும் நாடுகளில் வீசிய குண்டுகள், குறைந்த சக்தியுள்ள அணுகுண்டுகள், விஷவாயு குண்டுகள், பெல்லட் குண்டுகள் என பலதரப்பட்டவை. இவை வாழும் தலைமுறையை மட்டுமல்ல வரப்போகும் தலைமுறையும் அளித்தது. ஆமாம், முஸ்லிம் பெண்களின் கருவிலிருந்த குழந்தையை கூட இவர்கள் விட்டு வைத்திடவில்லை. இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த பொதுவான முஸ்லிம்கள் ஐரோப்பாவை வெற்றி கொள்ளும் அளவிற்கு இஸ்லாத்தை ஐரோப்பியர்களிடம் பரப்பிவிட்டார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஐரோப்பாவில் இப்போதைய விவாதம் இந்த முஸ்லிம்களை எப்படி இல்லாமலாக்குவது என்பதுதான். இதற்காக அவர்கள் வகுத்த திட்டங்கள் பல பல, எதுவும் வெற்றி பெறவில்லை. இந்த முஸ்லிம்கள் ஐரோப்பாவின் வந்தேறிகள் என்றால் அவர்களை வெளியேற்றி விடலாம், வந்த இடங்களுக்கே திருப்பி அனுப்பிவிடலாம். ஆனால் இவர்கள் வேற்று நாடுகளில் இருந்து வந்து குடியேறியவர்கள் அல்ல, மாறாக அந்த ஐரோப்பாவை சார்ந்த ஐரோப்பியர்கள் தான். ஆனால் அவர்கள் இப்போது முஸ்லிம்கள், என்ன செய்வது என்று ஓடிக்கொண்டிருக்கிறது விவாதம். செய்வதறியாது திணறிப்போய் இருக்கின்றார்கள் ஐரோப்பாவில் இஸ்லாத்தை எதிர்ப்பதையே முழுநேர பணியாக கொண்டவர்கள். அமெரிக்கா தான் இன்று இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் பயங்கர தாக்குதல்களை, கொரூர தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இதில் யூதர்கள் எல்லா நாசக்கார செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்கர்களுக்கு மிகவும் பிடித்த மார்க்கம் இஸ்லாம். ஷரியத் சட்டங்களின் நுண்மான் நுழைப்புலங்களை அந்த மக்கள் விரும்புகின்றார்கள். ஷரியா அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களுக்கு தருகின்ற யதார்த்தமான தீர்வுகள் அவர்களை, அமெரிக்கர்களை மலைக்க வைக்கின்றது. அவற்றால் அதிவேகமாக கவரப்பட்டு வருகின்றார்கள். இனி அமெரிக்கர்கள் ஷரியா இஸ்லாமிய சட்டங்களின் வழி வாழ்ந்திட தலைப்பட்டு வருகின்றார்கள் என அமெரிக்க உளவுத்துறைகள் அமெரிக்க அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. 2012 ஆம் ஆண்டு அமெரிக்க உளவுத்துறை 400 பக்க அறிக்கை ஒன்றை அமெரிக்க அரசுக்கு தந்தது. அந்த அறிக்கைக்கு அமெரிக்க உளவுத்துறை தந்த பெயர் ஷரியா, த த்ரீ டு அமெரிக்கா. இதன் பொருள், ஷரியத் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஆபத்து. இது போன்றவற்றை சாதித்தவர்களைத்தான் மாடர்ன் மெயின் ஸ்ட்ரீம் முஸ்லிம்கள் என்கிறார் ஜான் பெப்பர். இவர்களை நாம் அன்போடு அழைத்திட வேண்டுமானால் யதார்த்தமான முஸ்லிம்கள் என்றழைக்கலாம். இவர்கள் தங்கள் இஸ்லாமிய லட்சிய பயணத்தில் எந்த முஸ்லீமையும் அவர் முஸ்லீம் அல்ல, நான் தான் உண்மையான முஸ்லீம் என கூறியதில்லை. ஏனைய முஸ்லீம்களோடு சண்டைக்கு நிற்பதில்லை. இன்ஷா அல்லாஹ் தொடரும்.